முகுந்தன் முரளி இந்த நிகழ்ச்சியினுடைய முன்னிலை அப்படின்ற நமக்கெல்லாம் அன்னத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்தொரு அன்னதான பிரபு பூபதி ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்தர் எம்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆணாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன், அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல, சிவகாம சுந்தரி ஆனந்த நடராஜ பெருமாடிய பெருங்கரணியோடு இங்குள்ள இந்த தலைமை பொறுப்பேற்றுள்ள மதிப்பிற்கும் அன்பிற்கும் சிவஞான போதஞான ஜோதிட ஞான அனைத்திற்கும் தலைமை சிற்பியாக உள்ள தம்பி நெல்லை வசந்தன் அவர்களுக்கு முதல் அன்பையும், அதற்கடுத்து கோவை நமது அன்னார் அவர்களுக்கும், அம்மையார் விஜயலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் இங்கு மேன்மை பொருந்திய வகையில் மெஞ்ஞான கீர்த்தியாக அமர்ந்துள்ள அத்துடை பிரமஞான ஜோதிடர்கள் அத்தனை பேர்களையும் சிரம் குவித்து வணங்கி, உங்கள் அத்தனை பேர்களையும் என் உள்ளத்திலே இருத்தி, அருமையான இந்த வாய்ப்பிற்கும் இந்த செயல்பாட்டிற்கும் மிக உறுதுணையாக அமைந்து எல்லா வகையிலும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டுள்ள நமது தம்பி முகுந்தன் அவர்களுக்கும் என்னுடைய ஆன்மார்த்தமான நன்றியை சொல்லி, வணக்கத்தை சொல்லி, இவ்வளவு அற்புதமான இந்த ஜோதிட ஞானக்கலை இந்த இடத்தில் அமர்ந்து இப்படி ஒரு சிறப்பை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால், பல 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 ஆயிரம் பிறவிகளில் செய்த மகத்தான புண்ணியமே ஆகும். நிறைந்த தர்மத்தையும் சத்தியத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற வாழ்ந்த வாழ்க்கையின் ஒரு பெரிய அங்கமே இந்த ஜோதிட ஞான கூறு. பல ஜென்மங்களில் பல தவங்களை செய்திருந்தால் மட்டுமே மனித வாழ்க்கையை கணித்து சொல்லக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். கோடானு கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த பூமியில் நீங்கள் மட்டுமே இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே, இறைநிலைக்கு அடுத்த ஒரு மேன்மை பொருந்திய நிலைதான் இந்த ஜோதிட ஞானக்கலை. எல்லோருக்கும் இதை இறைவன் அள்ளி தந்திட மாட்டார். பல வகையிலும் பல புண்ணிய மேன்மைகளை பல ஜென்மங்கள் செய்திருந்தால் மட்டுமே இந்த ஜோதிட ஞானக்கலை உங்களுக்கெல்லாம் வரும் என்பதுதான் உறுதி. நல்லை தம்பி நெல்லை வசந்தன் தம்பி அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். காலத்தினுடைய அளவீடை முன்னிட்டும் பழங்கால நிலைகளை பற்றியும் இன்றைய கம்ப்யூட்டர் நிலையை வைத்தும் எந்த நிலையில் இன்று மக்களுடைய நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதையும், மனித வாழ்வு திருமண பொருத்தம் போன்ற வகையில் எப்படி அமைந்திருக்கின்ற என்பதையும் ரத்தன சுருக்கமாக சொன்னார்கள். அவர் சொல்லிய ஒவ்வொரு வரியிலும் நுணுக்கங்கள் நிறைந்து பொதிந்திருந்தன. அவைகளை ஆழ்ந்து சிந்தனை செய்தால் மட்டுமே நமக்கு அர்த்தங்கள் பல கோடி கிடைக்கும். மேலும் எத்தனையோ புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்லசுரராகி
முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக 7வது நூற்றாண்டில் சொல்லியுள்ளார்கள். 61 நாயன்மார்கள் நமக்கு அற்புதமான நல்ல வழியை காட்டியுள்ளார்கள். நால்வர்களுடைய சிந்தனையை நமக்கு பொதிந்து பொதிந்து தேவாரங்களை திருவாசங்களை அள்ளி அள்ளி கொடுத்துள்ளார்கள். பிரபந்தங்களை 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்துள்ளார்கள். அவைகளெல்லாம் கண்ணுக்கினிய ஜோதிட ஞானங்கள் இருக்கின்றன. அவைகளை யாரும் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் இந்த அற்புதமான ஞானக்கலையை கொட்டி கொட்டி கொட்டியுள்ளார்கள். அவைகளை எடுப்பதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் கிடைக்குமா இந்த அதிஞான கலை? நான் முன்பே சொன்னேன், பல பிறவிகளில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த ஜோதிட ஞானத்தை நாம் வாயினால் பேச முடியும். சொற்பொழிதம் என்பது தானாக வருவதல்ல. நம்முடைய வழிவழி தாய் தந்தை, நம்முடைய பரம்பரையில் நம்முடைய பெரியோர்கள் செய்த நல்ல கூட்டினால் ஏற்பட்ட அந்த ஞான கருதான் ஜோதிட ஞானக்கலை. லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர், ராசி என்று சொல்லக்கூடிய அந்த உடல், இந்த இரண்டுக்கும் இடையுள்ள அத்துணை கிரகங்களும் அணு அணுவாக ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் அமைத்து தருகின்ற நிலையை நீங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும், உங்களை தேடி வருகின்ற மக்களுக்கும் சொல்லி சொல்லி அவருடைய வாழ்க்கையை வாழ வைக்கின்றீர்களே. எத்தனை 1000 கோடி தவம் செய்திருக்க வேண்டும் நினைத்து பாருங்கள். அது மட்டுமல்ல, நாம் செய்த புண்ணியங்கள் மட்டுமல்ல, நாம் செய்த தவம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையை மிக உயர்வாக அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கையை கணித்து கொடுக்கின்ற ஒரு ஆற்றலை அந்த பெருமான், அந்த இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால் எத்தனை 1000 கோடி நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். நான் பேசிக்கொண்டே இருந்தால் பல மணி நேரங்கள் பேசலாம். எனக்கு அங்கே சமையல் கட்டில் வேலை உள்ளது. சுருக்கமாக நான் இப்பொழுது நிறைவு செய்து அடுத்து நாளை வாய்ப்பு கொடுப்பார், அடுத்து நான் நாளைக்கு பேசுகின்றேன் என்று சொல்லி, ஏனென்றால் இது ஒரு கடல், மிகப்பெரிய கடல். இதை எப்படி பேசுவது, எதை வைத்து சொல்லுவது? சொல்லிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இது பெரிய தேவாமிர்தம், இதற்கு மேல் வார்த்தையே இல்லை என்று சொல்லி, உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி என்று சொல்லி, இந்த 2 நாட்களும் ஞான யோகத்தில் நாம் உழலால் உழலலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா அவர்கள், அவருடைய பணி சிறந்த பணி, நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு விருந்து கொடுக்க வேண்டும் என்று மாலை உணவுக்கு கிட்டத்தட்ட அது உணவு அருந்தும் போது உங்களுக்கு புரியும் தெரியும், அந்த அளவுக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. ஐயா வரலைன்னு சொன்னார், நான் தான் கம்பல் பண்ணி ஐயா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஐயா வர வச்சுட்டு வந்திருக்கிறது. ஸோ இப்போ அடுத்த பல பிறவியில் நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக நமது முகுந்தன் முரளி அவர்கள் 2 நாட்களாக நம்மை ஞான ஆழ்கடலில் ஆழ்த்தி நம்மை எல்லாம் மெய்சிலிருக்க வைத்ததுடன் எதிர்காலத்தை மக்களுக்கு எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில் உங்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற இந்த அருமையான தம்பி முகுந்தன் முரளி அவர்கள் நெடியாயில் நீண்டாயில் பெற்று வாழ்ந்திடவும், அவர்கள் குடும்பம் மேலும் மேலும் செழித்து வளர்ந்தோங்கிடவும், அதற்கு மேலாக இந்த 2 நாட்களினுடைய இந்த அருமையான சுப்ரீம் பவர் உடைய ஞான வேள்வி உடைய இந்த ஜோதிட மகாநாட்டின் மிகப்பெரிய அடையாளமாக 18 லட்சுமிகரமுடைய நமது ஜோதிட மங்கையர்களுக்கு சுமங்கலி பொருட்கள், பட்டுப்புடவையுடன் கூடிய சுமங்கலி பொருட்கள், 16 வகையான சுமங்கலி பொருட்களும், மற்ற அனைத்து பெண்களுக்குமே, இங்குள்ள அத்தனை பெண்களுக்குமே
சுமங்கலி பொருட்கள் கொடுக்கப்படுகின்றது. இந்த சுமங்கலியினுடைய நிலை எல்லோரும் மிக சிறப்பாக மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த சிறியனுக்கு இன்று விடியற்காலை ஒரு 4 மணி அளவில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனது கனவில் மகாலட்சுமி தேவி தோன்றியதன் அடையாளமாக நல்ல கனவு, அருமையான கனவு. அதில் இந்த ஜோதிட பெண்களை நீங்கள் சும்மா அனுப்புவீர்களா என்று ஒரு சித்தர், ஒரு தாடியுடன் கூடிய சித்தர் என்னை கேள்வி கேட்கிறார். இன்று விடியகாலம் 4:35-40 இருக்கும், மறைந்து விட்டார். அதற்கு என்ன அர்த்தம் என்று அரை மணி நேரம் யோசனை செய்தேன். சரி, நாம் மங்கள பொருள்கள் தர வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்தில் பெண்கள் ஜோதிடம் பார்த்ததா சரித்திரமே கிடையாது. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் நிறைய பார்த்தார்கள். ஆனால் அந்த சித்தர்கள் ரூபத்தில் இன்று பெண்களாக நீங்கள் தோன்றி எல்லா அனைத்து மனிதர்களுடைய மனித வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு பொக்கிசம் நீங்கள் மங்களகரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கணவர், உங்களுடைய குடும்பம் நெடிய ஆயுளுடன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு இணங்க ஒரு சித்தர் என்னுடைய கனவில் இன்று விடியற்காலை தோன்றியதன் காரணமாக மங்கள பொருள்கள் அனைத்து பெண்களுக்குமே கொடுக்கப்படுகிறது. எல்லோருமே பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உடையது. நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சள், குங்குமம், கை வளையல்கள், திருமங்கல்லிய சரடு மற்றும் கண்ணாடி சீப்பு, இந்த பிளவுஸ் பிட்டு, இந்த இத்தனை பொருள்கள் எல்லாம் வைத்து வெத்தலை பாக்குடன் கொடுக்கப்படுகிறது. எல்லோருமே மகிழ்ச்சிகரமாக பெற்று நீங்கள் மிக பிரம்மாண்டமாக வாழ்ந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையை இந்த முகுந்தன் அவர்கள் சார்பாக நிறைவு சொல்கின்றேன். இதை நான் கொடுக்கவில்லை, சித்தர் ஞானி விடியற்காலை 4:30 அளவில் சொல்லியதின் என்னுடைய கனவில் சொல்லியதன் காரணமாக இந்த நிகழ்ச்சி இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இங்கே மற்ற அத்துணை பேர்களுமே சித்தர்களாக தோன்றிதான் என்னுடைய கனவில் சொல்லியுள்ளீர்கள். ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு அத்துணை பேருடைய திருவடியை நான் வணங்கிக் கொள்கிறேன். நம்ம 2 நாட்களும் கிட்டத்தட்ட 6 வேளை உணவுகள், தேநீர், விருது, என்ன சொல்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் உபசரிப்பு. 2 நாளுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு ஐயா அவர்கள் நமக்கு அன்னதானம் அற்புதமான முறையில் கொடுத்த உயர் திரு அன்னதான பிரபு ஐயா அவர்களுக்கு, பூபதி ஐயா அவர்களுக்கு ஜோதிட ஆன்மீக அரசன் என்ற விருதை கொடுத்து கௌரவிக்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சூப்பர்.